There's a race against time as we struggle for independence. அரசாங்கம் கப்பல் மூலம் வடபகுதிக்கு அனுப்பும் உணவுப் பொருட்களை முல்லைத்தீவில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்காது எல்டிடிஇ பயங்கரவாதிகள் கொள்ளையடித்து வருவதாக படையினரிடம் சரணடைந்துள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எல்டிடிஇ உறுப்பினர்கள் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் சாலை பகுதிக்கு கடல் வழியாக வருகை தந்த மக்கள் இதனை தெரிவித்திருந்தனர். சாலையில் உள்ள எமது விசேட செய்தியாளர் அமல் சமந்த இதுபற்றிய தகவல்களை அங்கிருந்து தொகுத்தளிக்கிறார். சிறுவர்கள் உட்பட 24 பேர் இவ்வாறு தப்பி வந்துள்ளனர். 55வது படையணியின் 553வது படைப்பிரிவு நடத்தி வரும் பொதுமக்களை வரவேற்கும் நிலையத்திற்கு இவர்கள் வருகை தந்துள்ளனர். இதன்போது எல்டிடிஇயின் தாக்குதலுக்கு உள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு வருகை தந்த சிறுவர்கள் அங்கிருந்த படைவீரர்களினால் அன்புடன் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட பின்னர் 55வது படையணி நலன்புரி முகாம்களுக்கு இவர்களை அனுப்பி வைத்தது. இவ்வாறு வருகை தந்துள்ள சிறுவன் ஒருவன் கருத்து வெளியிடுகையில், அதிகாலையில் எல்டிடிஇ உறுப்பினர்கள் எம்மை பிடித்துச் செல்வதற்காக கேப் வண்டிகளில் வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் இருவரை இழுத்துச் சென்றனர். மக்கள் எல்டிடிஇ உறுப்பினர்களை தாக்கினார்கள். அவர்களை திருப்பி தாக்கிவிட்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் எனது தாயார் பரிதாபமாக உயிரிழந்தார் என்று தெரிவித்தார். மற்றொருவர் கூறுகையில், நாம் தப்பி வந்த படகின் மீது எல்டிடிஇ உறுப்பினர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள். நேரம் நல்லதாக இருந்ததால் நாங்கள் தப்பிக்கொண்டோம். படகின் இயந்திரங்களையும் அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். நாம் கஷ்டத்துடன் தப்பி வந்தோம் என்று தெரிவித்தார். இவ்வாறு வந்தவர்களில் மேலும் 14 பேர் பயணித்த படகொன்று காணாமல் போயிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், சாலை முனைக்கு அருகே நாம் முன்னர் வாழ்ந்து வந்தோம். அப்போது புலிகள் கூறும் நேரத்திற்கு மட்டுமே கடலுக்கு செல்ல முடியும். நாம் அவர்களுடன் சண்டையிடுவதும் உண்டு. இன்று அதிகாலை 2 மணி அளவில் நாம் வந்தோம். 14 பேர் பயணித்த படகொன்றிற்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அரசாங்கம் அனுப்பும் உணவுக் கப்பல்களை சுற்றி பாதுகாப்பு வலயம் ஒன்றை அவர்கள் ஏற்படுத்துகின்றனர். பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல முடியாது. லாரி மற்றும் ட்ரக் வண்டிகளை பயன்படுத்தி இந்த கப்பலில் உள்ள பொருட்களை புலிகள் எடுத்துச் செல்கின்றனர். ஒரு குடும்பத்துக்கு தலா 1 கிலோ கோதுமை மா வழங்கப்படும். 1 கிலோ கோதுமை மா 150 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. நாம் இதுபற்றி வெளிநாட்டவர்களிடம் முறையிட்ட போதிலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. நேற்று தரைமார்க்கமாக சுமார் 3000 பேர் தப்பிவர முற்பட்டபோது புலிகள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 5 பேர் கொல்லப்பட்டனர். பயம் காரணமாக அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அண்மையில் பொதுமக்கள் எல்டிடிஇயின் போலீஸ் நிலையத்தை தாக்கினார்கள் என்று தெரிவித்தார். மேல்மாகாண சபை தேர்தல் பற்றிய கண்ணோட்டம். களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் பலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துள்ளனர். களுத்துறை நகர மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற வைபவத்தின்போது இவர்கள் இணைந்து கொண்டனர். தென்மாகாண சபை முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா, அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள்.